ஓகே பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். வேறு அந்த அளவுக்கு டெப்த்தை கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஹீரோயின் தான் வந்து எதுக்கு வச்சாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி பார்க்குறது கொஞ்சம் அந்த காது ரொம்ப கத்துற மாதிரியே இருந்துச்சு. விஷுவலாக நம்ம பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது இது பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் டவுட் தான், ஆனால் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் படம். அந்த அளவுக்கு டெப்த்தை கனெக்ட் பண்ணிக்க முடியல இப்போ. ஏன்னா நான் 3D பார்த்தது, மேபி 2D பார்த்தா ஒரு டெப்த்தாக பார்த்துருக்கலாம். 3D அந்த எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப போட்டதுனால அதில் நிறைய கான்ஷியஸ் போயிடுது. இல்லை 3D விட 2D பார்க்கலாம் சார். இல்லை பீரியாடிக் இன்னும் நல்லா இருக்கு. இருக்கு அது ஜக்க டக்குன்னு டைம் ஃப்ரேமில் வந்து இப்போ இருக்க 2024 காட்டுறாங்க, முன்னாடி இரு பீரியாடிகள் நடந்ததும் காட்டுறாங்க. பட் ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகிக்க முடியும். இந்த சூர்யாக்கும் அந்த சூர்யாக்கும் கனெக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த மாதிரி தெரியல. நல்லாவே இருக்கு ஸ்டோரி, நல்லாவே இருக்கு. ஓகே தான், அவங்க பெருசாக சீன்ஸ் இல்லை, பட் அவங்க கொடுத்த சீன்ஸ் வரைக்குமே நல்லா இருக்கு. போரடிக்கவே தெரியல. நம்ம ஒரு காமன் ஆடியன்ஸாக சூர்யா ஃபேனாக பார்க்கும் போது போயிடும். அந்த டைம் 3 hours போயிடுது, பெருசாக தெரிஞ்சிக்கல. ஓகே பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். வேறு மியூசிக் நல்லா இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வைஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளேல தான் கொஞ்சம் ஃபைட் சீன் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. விஷுவலாக நம்ம பார்க்கும் போது விஷுவல் ட்ரீட்லாம் நல்லா இருக்குது, பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே வைஸ் கொஞ்சம் ஃபைட் சீன் வந்துகிட்டே இருந்தால் நம்ம ஒரு மாதிரி டேஸ்ட் வருது. விஷுவலாக நம்ம பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஃபஸ்ட் டைம் இது இது பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பாசிட்டிவ்னா சூர்யா சார் அண்ட் கார்த்தி சார் ரெண்டு பேரோட ஆக்டிங் தான். கண்டிப்பா இருந்தது, கண்டிப்பா இருந்தது. ஏன்னா வந்து அந்த கேரக்டர் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கதையில் இருக்குனே தெரியல. லாஸ்ட்டாக தான் ரிவீல் ஆகுது, அதுவும் அது கார்த்தி சார்ன்ற போது மசா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து ஒரு ஒருத்தருக்கும். மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் பெருசாக கனெக்ட் ஆகலைனாலும் சூர்யா ஃபேன்ஸ்க்கு பெருசாக கனெக்ட் ஆகும். காமன் ஆடியன்ஸ்க்கு 9/10. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு சூர்யா ஒரு படம். ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு தேட்டரில் வருது இல்லையா, பக்க தேட்டர் மெட்டீரியல். முக்கியமாக 3D பார்க்க செமையாக இருந்துச்சு. அந்த 3D ஷார்ட்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குது அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே. மெயின் அந்த கங்குவா கேரக்டர் நல்லாயிருக்கும். ஃப்ரான்ஸோட கங்குவா கேரக்டருக்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. குறிப்பாக சொன்னால் சூர்யா சாரோட இன்ட்ரோ, கங்குவோட இன்ட்ரோ டேவி ஸ்ரீ பிரசாத் செம்மையாக பண்ணிட்டார். அந்த பிஜிஎம் மட்டும் பக்கா தேட்டர் மெட்டீரியல். அப்புறம் 9 வருஷம் கழிச்சு 6-pack போர்ஷன்ஸ், அது பயங்கரமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து 6-pack வச்சுருந்தது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருக்கும். DSP செம்மையாக இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். அதான் விஷுவல் வைஸ் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். ஆ ஓகே நல்லா இருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், ஒரு 20 minutes தான் ஃபஸ்ட்டு 20 minutes, அவ்வளோதான். வேறு எதுவும் அவங்களுக்கு பெருசாக இல்லாமல் இல்லை. போர் அடிக்கிற மாதிரி தான் அதான் சொல்கிறேன். அந்த பேக் அந்த பீரியடிக் ஃபிலிமில் மட்டும் சண்டை ஃபைட் சீன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது பேக் டு பேக். மற்றபடி நல்லாயிருக்கு. 2.5 hours வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு சேத்தே சிவா. VFX-லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. மியூசிக், VFX எல்லாமே. சூர்யா வந்து அவருடைய ஃபுல் எஃபெக்ட் வந்து போட்டிருக்காரு இந்த படத்துக்கு, நல்லாயிருக்கு. லாஸ்ட்டில் அந்த கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வந்து எப்படி இருக்குன்றது வந்து தெரியும். அதுதான் நான் இவ்வளோ டேஸ் வந்து அஜித்தை வச்சு மட்டுமே எடுத்திருக்காரு அவர். சரி அதே மாதிரி தான் இதுவும் இருக்குன்ற நான் ஒரு எக்ஸ்பர்ட்டில் வந்தேன், ட்ரைலர் பார்த்து ஒரு எக்ஸ்பர்ட்டில் வந்தேன். ஆனால் இங்கே வந்து அதை விட பயங்கரமாக கொடுத்துருக்காரு சேர்த்தே சிவா அவர், ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, மூவியில் அவ்வளோவா இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் ஒரு 20 minutes வராங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு அவ்வளோவா ஒர்க் இல்லை அந்த படத்தில். இருந்தாலும் அவங்க ஹீரோயின் போடணுமேன்ற மாரி போட்டிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, அதெல்லாம் எந்த இடத்துலையுமே குறை இல்லை. DSP ரொம்ப அருமையாக மியூசிக் போட்டிருக்காரு, எந்த இடத்துலையுமே எல்லா இல்லை. அதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஆமாம், அது கண்டிப்பாக ஆகுது. அது பார்க்கும்போதே நமக்கு அது புரியுது, அது இது இந்த இடத்துல நடக்குது, அந்த இடத்துல நடக்குது, சூப்பராகவே கனெக்ட் ஆகுது. அதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் டவுட் தான், ஆனால் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் படம். 3D எனக்கு சூர்யா மூவி 3D பார்க்க இப்போ கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு சூர்யா ஃபேன் என கேட்டால் 10 out of 10 கொடுப்பேன். யோகி பாபு சார் அவங்கள்ட்ட வந்து காமெடி எப்பவுமே நல்லா இருக்கும், அவங்கள்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஹீரோயின் தான் வந்து எதுக்கு வச்சாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி பார்க்குறது
இந்த மாதிரி பார்த்தது இல்லை. அதனால சூர்யா சார் வச்சு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. 3D எஃபெக்ட்ல பார்க்கும்போது அது அந்த இடத்துல வந்து நம்மளும் இருக்க மாதிரி அந்த ஒரு கனெக்ட் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த படத்துல அப்படி நம்ம அப்படி டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி பாக்குறது மியூசிக் வைஸ் வந்து ஒரு ஒரு இடத்துல சண்டை அந்த மாதிரி போர் அடிச்சா அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் லாக் இருந்தாலும் அந்த மியூசிக்லாம் பார்க்கும்போது அந்த மியூசிக் வச்சு பார்க்கும்போது இன்னும் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது இன்னும் பார்க்குறதுக்கு. ஹிஸ்டாரிக்கலாக அந்த மாதிரி காஷ்மீரில் வந்து நம்ம கார்த்தி சார் பார்த்துருப்போம், அந்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருக்கோம்ல, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து இன்னும் நல்லா ஈகராக இருக்குது. செகண்ட் பார்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பாசிட்டிவ்னா அதான் சார், சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு இதில் நடித்தது நல்லா இருந்துச்சு. ஐ மீன் ஃபுல்லாக ஒரு ஹிஸ்டாரிக் மாதிரி அது ஒரு ஃபீல் இருந்துச்சு. மைனஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காது ரொம்ப கத்துற மாதிரியே இருந்துச்சு, அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அந்த ரிவீல் பண்ணக்கூடாது, பட் ஆனால் அந்த நம்ம ட்ரெய்லரில் காமிச்சாங்க இல்லையா அது யாருன்ட்டு, அவரோட போர்ஷன் ரொம்ப சூப்பர். சர்ப்ரைஸ் அதான் கிளைமேக்ஸில் இருக்கு, கிளைமேக்ஸில் இருக்கு. ஆ இல்லை சர்ப்ரைஸ்ல வந்து பாதி பேர் அதை கேஸ் பண்ணிட்டாங்க, அவரை தான் இருக்கும்ட்டாங்க, அவரை தான் வந்தார், அவ்வளோதான். ஃபோர் மீன்ஸ் ஒரே ஃபைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அது மாதிரி. ஆனால் அந்த கதையோடு தான் ட்ராவல் ஆகுது, பட் ஆனால் கொஞ்சம் அந்த என்னடா சண்டை போட்டே இருக்காங்களே அப்படின்னு அந்த மாதிரி. பட் ஆனால் சூர்யா சார் அதில் ஒன் மேன் ஷோ அந்த மாதிரி சொல்லலாம். ஃபுல்லாக சூர்யா சார் ஒவ்வொரு விதமாக பார்க்குறது வந்து அது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த பையனுக்கும் சூர்யா சாருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி போடுங்க அது நல்லாவே இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அதான் அவர் டோட்டலாக இது வேறு ஜோன் இல்லையா, கம்ப்ளீட்டாக அவர் ஓகே இதுவும் என்னால் பண்ண முடியும் அப்படின்றத வந்து சூப்பராகவே அவர் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு? ஸ்டோரி வைஸ் அதான் பாதி பேர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான், அந்த இம்மார்டல் கான்செப்ட், அப்புறமா அந்த பூர்வ ஜென்மம், ஸோ அந்த மாதிரி அதே கான்செப்ட் தான், பாதி பேர் கெஸ் பண்ண மாதிரி தான். காமெடி ரோல் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அது ஃபஸ்ட்டு அந்த 20 போர்ஷன்ஸ் மட்டும் அப்படி இருக்குது.